சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் இயற்கையும் நியதியும் முக்தியும் முக்தி பெற்றவனுக்கு போராட்டம் என்பது பொருளற்ற ஒன்று ஆனால் நம்மை பொறுத்தவரை அது பொருளுடைய ஒன்று ஏனெனில் நாமரூபம் அல்லவா உலகை படைத்துள்ளது வேதாந்தத்தில் போராட்டத்திற்கு இடம் உண்டு ஆனால் பயத்திற்கு இடமில்லை உங்கள் சொந்த இயல்பில் நீங்கள் உறுதியாக நிலை பெறும்போது எல்லா பயங்களும் மறைந்துவிடும் நீங்கள் கட்டுண்டிருப்பதாக நினைத்தால் கட்டுண்டவர்களாகவே இருப்பீர்கள் முக்தர்கள் என்று எண்ணினால் சுதந்திரர்களாக விளங்குவீர்கள் தோற்ற பிரபஞ்சத்தில் இருக்கும்போது நாம் அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் உண்மை சுதந்திரத்தின் சிறிய ஒரு பகுதியாகும் ஆனாலும் இது உண்மை சுதந்திரம் அல்ல இயற்கையின் நியதிகளுக்கு கட்டுப்படுவதுதான் சுதந்திரம் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது எதை குறிப்பிடுகிறது என்பதே எனக்கு புரியவில்லை இயற்கை நீதிகளை மீறுவதன் மூலமே மனிதகுலம் வளர்ச்சி பெற்றுள்ளது என்பது மனிதகுல வரலாறு அறிவிக்கும் ஒன்று உயர்ந்த நீதிகளின் மூலமே தாழ்ந்த நீதிகளை வெற்றி காண முடிந்தது என்று கூறலாம் அங்கேயும் வெற்றியை நாடும் மனம் சுதந்திரம் பெறவே முயல்கிறது நீதிகளை மீறுவதற்கான போராட்டத்தின் மூலமே சுதந்திரம் பெற முடியும் என்பதை அறிந்தவுடனே அந்த நீதிகளை வெற்றி காண மனம் விரும்புகிறது எனவே எங்கும் சுதந்திரமே லட்சியமாக உள்ளது மரங்கள் நீதிகளை மீறுவதில்லை பசு திருடுவதில்லை சிப்பி பொய் சொல்வதில்லை ஆனாலும் அவை மனிதனை விட உயர்ந்தவை அல்ல பன்மடங்கு உறுதியுடன் விடுதலையை வலியுறுத்துவதே வாழ்க்கை நீதிகளுக்கு அடங்கி நடப்பதை மிகவும் வலியுறுத்தும் போது சமூகத்தில் ஆனாலும் அரசியலில் ஆனாலும் மதத்தில் ஆனாலும் நாம் வெறும் ஜட பொருளாகி விடுவோம் நீதிகள் அளவுக்கு மீறி இருப்பது அழிவின் நிச்சயமான அறிகுறியாகும் ஒரு சமூகத்தில் நீதிகள் ஏராளம் இருந்தால் அந்த சமூகம் அழியப் போகிறது என்பது உறுதி இந்தியாவின் பண்புகளை ஆராய்ந்தால் இந்துக்களை கட்டுப்படுத்தும் நியதிகளை போன்ற சட்டங்கள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை காண்பீர்கள் விளைவு தேசிய அழிவாகத்தான் இருக்கும் ஆனால் இந்துக்களிடம் ஒரு சிறப்பான விஷயம் இருந்தது அவர்கள் மத விஷயங்களில் வெறியையோ பிடிவாதத்தையோ காட்டவில்லை எனவே இந்து மதம் மிக மேலான வளர்ச்சியை கண்டது நிலையான நியதி சுதந்திரமாகாது ஏனெனில் நிலையானது நியதிக்கு உட்பட்டது என்று கூறுவதே அதை வரையறைக்கு உட்படுத்துவதாகும் இறைவனுக்கென்றே எந்த நோக்கமும் இல்லை நோக்கம் இருக்குமானால் அவர் மனிதனை விட எந்த விதத்திலும் ஆக மாட்டார் அவருக்கு நோக்கம் எதற்கு நோக்கம் இருக்குமானால் அது அவரை கட்டுப்படுத்தும் அதாவது அவரை விட பெரிய ஒன்று இருக்கிறது என்றாகிவிடும் ஆகிவிடும் தரை விரிப்பு தயாரிப்பவன் விரிப்பு ஒன்றை நெய்கிறான் அதை நெய்யும் எண்ணம் அவனுக்கு வெளியே இருந்தது அது அவனை விட பெரியது இதுபோல் எந்த கருத்திற்கு கடவுள் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் மாபெரும் சக்கரவர்த்திகளும் சில வேளைகளில் பொய்மையை வைத்து விளையாடுவது போல் இறைவன் இந்த இயற்கையுடன் விளையாடுகிறான் அதையே நாம் நீதி என்கிறோம் ஒன்றோடொன்று இணைந்து சமரசமாக இயங்கும் சிறு பகுதிகளை மட்டுமே நாம் காண்பதால் நீதி என்கிறோம் நீதி பற்றிய நம் கருத்துக்கள் எல்லாமே இந்த மிக சிறு பகுதிக்குள் அடங்கிவிடுகிறது நீதி எல்லையற்றது கற்கள் கீழே வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்வது முட்டாள்தனம் எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் அனுபவமே காரணம் என்றால் ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரும் கல் கீழே தான் விழுந்தது என்பதை யார் கண்டார் எனவே நீதிக்கு கட்டுப்படுவது மனித இயற்கை அல்ல நாம் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேதான் முற்றுப்பெறவும் செய்வோம் என்பது மனிதனை பற்றிய விஞ்ஞானபூர்வமான கூற்றாகும் உண்மையில் நாம் நீதியிலிருந்து சிறிது சிறிதாக விடுபட்டு கொண்டே வருகிறோம் முழு வாழ்க்கையின் அனுபவத்தையும் அதனுடன் இணைத்து முற்றிலுமாக விடுபடுகிறோம் இறைவனில் முக்தியில் நாம் ஆரம்பித்தோம் இறைவனில் முக்தியில்தான் நிறைவுறவும் செய்வோம் நாம் கடந்து செல்ல வேண்டிய இந்த இடைப்பகுதியில் தான் இந்த நியதிகள் எல்லாம் வேதாந்தம் எப்போதும் முக்தியையே வலியுறுத்துகிறது நியதி என்ற கருத்தே வேதாந்திக்கு பயத்தை கொடுத்துவிடும் அழியாத நியதி என்ற பேச்சை அவனால் சகிக்கவே முடியாது அது உண்மையானால் இதிலிருந்து விலகி முக்தி பெறவே முடியாதே எப்போதும் ஒரு நியதி அவனை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றால் அவனுக்கும் புல்லுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும் இந்த நியதி கருத்தை நாம் நம்புவதில்லை நாம் தேட வேண்டுவது முக்தி முக்தியே இறைவன் என்றுதான் நாம் கூறுகிறோம் இறை இன்பமும் மற்ற இன்பமும் ஒன்றேதான் அந்த இன்பத்தை எல்லையுள்ள ஒரு பொருளில் தேடும்போது அதன் சிறு பகுதியே கிடைக்கிறது திருடன் திருடும்போது பெறும் பெரும் அதே இன்பத்தையே இறைவனை அடையும் ஒருவனும் பெறுகிறான் ஆனால் திருடன் இன்பத்தின் ஒரு சிறு கிரணத்தையும் அதனுடன் மிகுந்த துன்பத்தையும் பெறுகிறான் உண்மையான ஆனந்தம் இறைவனை அன்பே கடவுள் முக்தியே கடவுள் கட்டுப்பாடு எதுவுமே கடவுள் அல்ல மனிதன் என்றும் முக்தனாகவே இருக்கிறான் ஆனால் அதை அவன் அறிய வேண்டும் அவன் சுதந்திரனாகவே இருக்கிறான் ஆனால் அதை மறந்து விடுகிறான் அறிந்தோ அறியாமலோ அதை கண்டுபிடிக்கும் முயற்சிதான் வாழ்க்கை ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேற்றுமை இதுதான் ஞானி தாம் அறிந்தே இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார் மற்றவர் அறியாமல் செய்கிறார் அணு முதல் அண்டம் வரை உள்ள எல்லாம் சுதந்திரத்திற்காகவே போராடுகின்றன எல்லைக்கு உட்பட்ட சுதந்திரம் பெற்றாலும் திருப்தி அடைகிறான் அஞ்ஞானி பசி தாகம் இவற்றிலிருந்து விடுதலை கிடைத்துவிட்டால் போதும் அவனுக்கு ஆனால் முனிவரோ அதைவிட பெரிய தலை ஒன்று இருப்பதையும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதையும் உணர்கிறார் செவ்விந்தியர் அனுபவிக்கும் சுதந்திரத்தை ஒரு சுதந்திரமாகவே அவர் கருதுவதில்லை நமது தத்துவஞானியரின் கருத்துப்படி முக்தியே வாழ்க்கையின் லட்சியம் அறிவு லட்சியமாகாது ஏனெனில் அறிவு ஒரு கலவை ஆற்றலும் சுதந்திரமும் சேர்ந்த கலவை அது விரும்பத்தக்கது சுதந்திரம் ஒன்றே இதற்காகவே மக்கள் போராடுகிறார்கள் ஆற்றல் மட்டும் இருப்பது அறிவு ஆகாது உதாரணமாக மின்சார அதிர்வை சில மைல் தூரம் செலுத்துகிறான் விஞ்ஞானி ஆனால் இயற்கை எல்லையற்ற தூரம் அதை செலுத்த வல்லது அப்படி இருக்கும்போது இயற்கைக்கு ஏன் நினைவு சிலைகளை எழுப்புவதில்லை நாம் விரும்புவது நியதி அல்ல நியதியை உடைக்கும் ஆற்றலே நமக்கு வேண்டும் நாம் நீதிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் நீதிகளுக்கு கட்டுப்பட்டிருந்தால் உங்களுக்கும் களிமண்ணுக்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை நீங்கள் நியதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை நாம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற எண்ணமே முக்கியம் மனித வரலாற்றின் அடிப்படையே இந்த எண்ணம்தான் உதாரணமாக ஒருவன் காட்டில் வாழ்கிறான் அவனுக்கு எந்தவிதமான படிப்போ அறைவோ இல்லை கல் ஒன்றே கீழே விழுவதை அவன் பார்க்கிறான் அது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்ச்சி இதுவே சுதந்திரம் என்று அவன் எண்ணுகிறான் அதற்கும் ஒரு ஆன்மா உண்டென்றும் அது விழுந்ததன் மூலம் சுதந்திரம் பெற்றுவிட்டதென்றும் அவன் கருதுகிறான் ஆனால் அது விழுந்துதான் ஆக வேண்டும் என்பதை அறியும் அந்த கணமே அதை இயற்கை என்றும் உயிரற்ற எந்திர இயக்கும் என்றும் கூறுகிறான் நான் திருவுக்கு போகலாம் போகாமலும் இருக்கலாம் நான் மனிதன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை இதில்தான் இருக்கிறது நான் அங்கே போகத்தான் வேண்டும் என்ற நிலை வந்தால் நான் அந்த தூண்டுதலுக்கு அடங்கி ஓர் எந்திரம் ஆகிவிடுகிறேன் எல்லையற்ற சக்தி பெற்றிருந்தாலும் இயற்கை ஓர் எந்திரமே சுதந்திரம் ஒன்றே உயிருள்ள வாழ்க்கையை அளிக்கிறது காட்டில் வாழும் மனிதனுடைய கருத்தை சரியானது என்று வேதாந்தம் சொல்கிறது அவன் உணர்வது சரி ஆனால் அவன் கூறும் விளக்கம் சரியல்ல அவன் தன்னை சூழ்ந்துள்ள இயற்கையை சுதந்திரம் என்று கருதுகிறான் அது நீதிக்கு கட்டுப்பட்டதென்று உணர்வதில்லை இந்த எல்லா அனுபவங்களுக்கும் பிறகுதான் நாமும் இப்படி நினைக்க தொடங்குகிறோம் ஆனால் இந்த கருத்து தத்துவ தொடர்பு உடையதாக இருக்கும் உதாரணமாக நான் தெருவிற்கு போக விரும்புகிறேன் சித்தம் தூண்டுகிறது பிறகு நான் நிற்கிறேன் சித்தத்தின் தூண்டுதலுக்கும் தெருவுக்கு போகும் செயலுக்கும் இடையே நான் ஒரு ஒழுங்குடன் நடந்து கொள்கிறேன் செயலின் ஒழுங்கையே நியதி என்கிறோம் எனது செயல்களின் இந்த ஒழுங்கு சிறு பகுதிகளாக பிரிவதால் என் செயல்கள் ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டது என்று சொல்வதில்லை நான் சுதந்திரத்தின் வாயிலாகவே செயல்படுகிறேன் நான் ஐந்து நிமிட நேரம் நடக்கிறேன் ஆனால் இந்த ஐந்து நிமிட நேர ஒழுங்கான நடையாகிய செயலுக்கு முன்னால் சித்தத்தின் அந்த செயல் இருந்தது இதுவே நடக்க தூண்டியது இதனால்தான் மனிதன் தான் சுதந்திரமானவன் என்று கூறுகிறான் ஏனெனில் அவனுடைய எல்லாம் சிறு சிறு பகுதிகளாக பிரித்துவிட முடியும் இந்த கால இடைவெளிக்குள் ஒரே ஒழுங்குமுறை தென்பட்டாலும் இவற்றிற்கு அப்பால் இந்த ஒழுங்கு இல்லை இந்த ஒழுங்கின்மை கருத்தில் தான் சுதந்திரம் இருக்கிறது இயற்கையில் நாம் நீண்டகால ஒழுங்குமுறைகளை பார்க்கிறோம் ஆனால் இவற்றின் ஆரம்பமும் முடிவும் சுதந்திர தூண்டுதல்களாக இருக்க வேண்டும் சுதந்திரமான செயல் தூண்டுதல் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது இது தொடர்ந்து நடைபெறுகிறது ஆனால் நம் செயலின் கால இடைவெளியுடன் ஒப்பிடும்போது இயற்கை செயலின் கால இடைவெளி நீண்டதாக தோன்றுகிறது தத்துவ ஆராய்ச்சியில் ஆராயும்போது நான் சுதந்திரமானவன் என்ற உணர்ச்சி மட்டும் அறிவில் உளிர்கிறது அது எப்படி என்பதையே நாம் விளக்க வேண்டும் நம்முள் இரண்டு தூண்டுதல்கள் இருப்பதை காண்கிறோம் ஒவ்வொரு செயலும் வேறு ஒரு தூண்டுதலினால் ஏற்படுகிறது என்று நம் பகுத்தறிவு கூறுகிறது அதே வேளையில் தூண்டுதல் ஒவ்வொன்றுடனும் சுதந்திரத்தையும் நாம் வலியுறுத்துகிறோம் இந்த பிரச்சனைக்கு வேதாந்தம் காட்டும் விடை இதுதான் ஆன்மா சுதந்திரமானது அது சுதந்திரமற்ற உடல் மனம் இவற்றின் மூலம் செயல்புரிகிறது எப்போது நாம் பிரதி செயல் புரிகிறோமோ அப்போது நாம் அடிமையாகி விடுகிறோம் ஒருவன் என்னை குற்றம் கூறியதும் என்னிடமிருந்து கோபம் என்னும் பிரதி செயல் வெளிப்படுகிறது அவன் உண்டாக்கிய அந்த சிறு அசைவு என்னை அடிமையாக்கிவிட்டது எனவே நாம் நம் சுதந்திரத்தை காட்ட வேண்டியிருக்கிறது மிக உயர்ந்த ஞானியிடமும் மிக தாழ்ந்த பிராணியிடமும் மிக கொடியவர்களிடமும் முனிவரையோ மனிதனையோ பிராணியையோ பார்க்காமல் எல்லாவற்றுக்குள்ளும் இறைவனையே பார்ப்பவன்தான் உண்மை முனிவன் உண்மை ஞானி இத்தகையோர் இந்த பிறவியிலேயே வேற்றுமை உணர்வை வென்று நிலையான சமநோக்கில் நிலை விட்டார்கள் இறைவன் தூய்மையானவன் எல்லோருக்கும் சமமாக இருப்பவன் எனவே அத்தகைய முனிவர் வாழும் தெய்வமே இந்த லட்சியத்தை நோக்கியே நாம் போகிறோம் எல்லா வகை இறை வழிபாடும் மனித குலத்தின் எல்லா செயல்களும் அந்த லட்சியத்தை அடைவதற்கு உரிய வழிகளை பணம் தேடும் ஒருவனும் சுதந்திரம் பெறவே முயல்கிறான் ஆனால் அது வறுமை துன்பத்திலிருந்து பெறும் சுதந்திரம் மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் வழிபாடை ஏனெனில் இதன் நோக்கம் விடுதலை பெறுதல் எல்லா செயல்களும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ விடுதலைக்கே காரணமாகின்றன இந்த விடுதலைக்கு தடையான செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ பிரபஞ்சம் முழுவதும் வழிபாடு செய்த வண்ணம் இருக்கிறது ஆனால் இது அதற்கு தெரியாது நிந்திப்பதும் ஒரு வகை வழிபாடே ஆகும் இப்படி நிந்திப்பவர்களும் சுதந்திரத்தையே விரும்புகிறார்கள் ஒரு தூண்டுதலுக்கு பிரதி செயல் புரிவதால் அதற்கு நாம் அடிமையாகிறோம் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை குத்திய முல்லை உதைப்பது கடினம் நாம் கட்டுப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தை விலக்கிவிட முடியுமானால் எந்த செயலையும் இப்போதே நம்மால் செய்ய முடியும் உரிய நேரம் வர வேண்டும் எனவே ஆற்றலை பெருக்குங்கள் அதன் மூலம் காலத்தை குறையுங்கள் பளிங்குக்கல்லை உருவாக்கும் ரகசியத்தை அறிந்த பேராசிரியரின் சாதனையை நினைத்து பாருங்கள் இயற்கை பல ஆண்டுகளில் சாதித்த ஒன்றை அவர் பன்னிரண்டே ஆண்டுகளில் சாதித்துவிட்டார்